ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து வாங்க போகிறீங்க. ஸோ அது வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி டிசைட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தெரியலன்னு இருந்தால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா வச்சுருக்கிற மொபைலை பாருங்கள், பிடிச்சி அதில் உங்களுக்கு தேவையான கேமரா குவாலிட்டி இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாரிட்டி, அப்புறம் வந்து ஸ்டோரேஜு, ரேமுடைய ஸ்பேஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிற மொபைல் கூட உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த கான்ஃபிகரேஷன்லேயே நீங்கள் மொபைல் கூட வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கடையில் போயிட்டு அவங்களுடைய சஜஷன் கேட்டு நீங்கள் மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அந்த மொபைலு. அது எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிராண்டை வந்து சூஸ் பண்ணிட்டு கூட போகலாம். ஸோ இந்தமாரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து நீங்கள் போகிற இடத்துல வந்து அதே பிராண்டு இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ வேறு பிராண்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணலாம். அவங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க, சார் நீங்கள் சொல்கிற மொபைல் இதை விட பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது எதனால்னா, அவங்களுடைய வியாபாரம் அது, அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, அதனால் வந்து அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எதில் வந்து அவங்களுக்கு மார்ஜின் கிடைக்குதோ அந்த மொபைலில் தான் வந்து அவங்க முன்னாடி நிறுத்தி உங்களுக்கு அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மொபைல் வேணுன்றதை நீங்களே வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து உண்மையான விஷயம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே, இதுதான் பிராண்டு, இதுதான் இந்த மொபைல் தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றத முழுமையாக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷாப் போயிட்டு வாங்குங்க. ஆன்லைனில் வாங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இப்போ ஆன்லைனில் வந்து பல விஷயம் ஓடிட்டுருக்கு, அதனால் வந்து அக்யூராக வந்து ஆன்லைனில் வாங்கிறது வந்து நல்ல விஷயமா ஒன்றும் தெரியல. ஸோ இது எதனால் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்கணும், இவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்ட்டு நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம். ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மொபைல் நீங்கள் மொபைல் ஷாப்பில் போயிட்டு கேட்டு வாங்கினீங்கன்னா, அவங்க வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளறையே முடிப்பாங்க. ஆனால் வந்து அதுக்கான ஒரு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் அந்த மொபைலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால தான் சொல்ல வரேன் நான், நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட மொபைலை பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த மொபைல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், இந்த மொபைலை வச்சு நமக்கு தேவையான யூசேஜ் பண்ண முடியும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போகிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஏதாவது ஒரு மொபைல் தான் வாங்கிட்டு வர முடியுமே கண்டி, வேறு எந்த மொபைலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வர முடியும்னு நினைக்கிறது வேஸ்ட்டு. ஸோ இதுதான் விஷயம். அதை தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லணும், இந்த விஷயத்தை வந்து அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ ஆனால் வந்து நம்மக்கிட்டே கேட்கல, பட் மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்குங்க, என்ன மொபைல் வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கும் இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் மொபைல் வாங்க போகிறீங்கன்னா, ஸோ அந்த 10,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா, ஒன்று கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ரேம் உடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம், இல்லை வந்து மெமரி ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் மொபைல். ஸோ எல்லாமே வந்து 100% வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து நீங்கள் 20,000க்கு மேலே போனால் தான் அந்த மாதிரி மொபைல் வாங்கவே முடியும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மொபைல் வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில பிராண்டில் அந்த மாதிரி கொடுக்கலாம்,
ஆனால் அந்த மொபைலை வந்து நம்ம தான் இங்கேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம அதை கரெக்டாக வாங்கணும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு இதே மாதிரி தான் வேணும் அதே மாதிரி தான் வேணும்னா அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது ஒரு மொபைலை நம்ம தலையில் கட்டிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள் மொபைல் வாங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கும் நல்லது, நீங்கள் வாங்குகிற மொபைல் வந்து நீங்களும் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மொபைலை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கடைசி வரைக்கும் உங்கள் மன திருப்தி இருக்காது. அப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு 10 நாள் வச்சுருக்கலாம், இல்லை 1 மாதம் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசேலுக்காக கொடுத்துட்டு நம்ம வேறு எதனா வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் வருமே வேண்டி உங்களுக்கு அதை கண்டினியூஸாக வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன், நீங்கள் போகும்போதே முடிவு பண்ணிட்டு போங்க. அதான் எப்பயுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களை நல்லா மொபைலை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எந்த அளவுக்கு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க. உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு மொபைல் வாங்குறது கஷ்டம்தான். இல்லை இந்த அளவில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒன்றா சாத்தியமாகும். கொஞ்சம் அட்வான்ஸாக எதிர்பார்க்குறவங்களுக்கு அது வந்து திருப்திப்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லாருக்குமே போய் சேர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஏஎஸ்ஜே டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்டே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.